நேயர்களுக்கு வணக்கம். ஜாதகத்தில் சனி என்ற தலைப்பிலே இந்த ஜோதிட பாடத்தை உங்களுக்கு நடத்தி சனியினுடைய விவரங்களை தெரிவித்து இந்த வீடியோவிலே பேசுகிறேன். சனி நவகிரகங்களிலே கர்ம வினைகளுக்கு ஏற்பட செயல்படும் கிரகம் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே கர்மாட்டிக் பிளானட் என்று சொல்லியிருக்கிறார்கள். சனியினுடைய ஆட்சி வீடுகள், சொந்த வீடுகள் மகரம் கும்பம். சனி உச்சமாகும் ராசி சுக்கிரனுடைய துலாம் ராசி. சனி நீசமாகக்கூடிய ராசி மேஷ ராசி, செவ்வாயுடைய ராசி. இந்த அமைப்பை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வரைபடத்தை வரைந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். புதிதாக ஜோதிடம் அறியும் நேயர்கள் இதை எழுதி கொள்வது நல்லது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ஆட்சி பெற்ற சனி நல்ல பலன்களை தருவார். உச்ச பெற்ற சனி உயர்ந்த பலன்களை தருவார். நீசம் பெற்ற சனி கெடுபலன்களை அதிகம் தருவார். இதுதான் யதார்த்தமான உண்மை அனைத்து கிரகங்களுக்கும். சனியை பொறுத்தவரையிலே சூரிய மண்டலத்திலே இருந்து வெகு தொலைவிலே இருக்கக்கூடிய கிரகம் சனி மட்டும்தான். அதனால்தான் சூரிய ஒளியை மங்களாக அது கிரகித்து வெளிப்படுத்துகிறது. அதனால்தான் தடை தாமதங்கள் அவரது இயற்கை குணமாக அமைகிறது என்று விளக்கப்பட்டிருக்கிறது. சனியை பொறுத்தவரையிலே கிங் மேக்கர் என்று ஒரு அடைமொழியும் உண்டு. சிறைச்சாலைக்கு ஒரு குற்றவாளியை அனுப்பக்கூடிய ஒரு நிலையையும் தருபவர் சனி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சிறைச்சாலை என்ற ஒரு தண்டனையை தரக்கூடிய கிரகங்கள் சனியும் ராகு மட்டும்தான். எனவே ஜாதகத்திலே அந்த கிரகங்கள் அமைந்திருக்கின்ற விதத்தை பொறுத்து பலன்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக சனி அசுப கிரகங்களின் பட்டியலிலே இருக்கிறார். அசுப கிரகங்களுக்கு 3, 6, 11 இடங்கள் உகந்த இடங்கள். அதிலே இருந்தால் நல்ல பலன்களை அதிகம் தருவார்கள். தீய பலன்கள் குறைவாக கிடைக்கும் அல்லது தீய பலன்களே இல்லாமலும் இருக்கும். அது அமைப்பை பொறுத்தது, அது அமையும் ராசியை பொறுத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த 3, 6, 11 இடங்கள் என்பது உபஜய ஸ்தானங்கள், வெற்றி தரக்கூடிய இடங்கள் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு கிரகத்திற்கும் இல்லாத மிகப்பெரிய அதிகாரம் ஜோதிட சாஸ்திரத்திலே சனிக்கு மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது. சனி ஒரு இந்த 12 ராசிகளையும் சுற்றி வருவதற்கு 30 வருடங்கள் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ராசியிலும் 2.5 ஆண்டுகள் அவர் தங்கியிருப்பார், அங்கே பலன் தருவார். அந்த ராசி அமையும் விதத்திற்கு ஏற்ப அந்த ஜாதகர்களுக்கு உரிய பலனை தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே அதிகமான தண்டனை காலங்களாக சனியினுடைய காலங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக 4 இடத்திலே சனி இருந்தால் அர்த்தாசிரம சனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது 2.5 வருடங்கள். அடுத்து 7 இடத்திலே சனி இருந்தால் அது மரணமறையிலும் தரக்கூடிய ஒரு கண்டகச்சனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
எட்டாம் இடத்திலே சனி இருந்தால் அஸ்தமச்சனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து சந்திரன் இருக்கும் ஜென்ம ராசியிலே ஜென்மத்திலே சனி இருக்கும் போதும் அதற்கு முந்தைய ஆண்டுகளிலே முந்தைய ராசியிலே இருக்கும் இரண்டரை ஆண்டுகள் ஜென்மத்திலே இரண்டரை ஆண்டுகள் ஜென்மத்திற்கு அடுத்த ராசியிலே இரண்டரை ஆண்டுகள் ஆக ஏழரை ஆண்டுகள் ஏழரை நாட்டு சனி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் மொத்தமாக கூட்டினால் எத்தனை ஆண்டுகள் வரும் என்பதை நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளலாம். அர்த்தாஷ்டமச்சனி என்பது அஷ்டமச்சனியிலே பாதி, இரண்டரை வருடங்கள். அஷ்டமச்சனி இரண்டரை வருடம், கண்டகச்சனி இரண்டரை வருடம், ஏழரை சனி ஏழரை வருடம். ஆக இந்த ஏழரை ஏழரை என்று மூன்றையும் கூட்டி அந்த ஏழரையோடு கூட்டும்போது 15 வருடங்கள் தண்டனை காலங்களாக சோதனை காலங்களாக ஜாதகர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பை சனிக்கு ஜோதிட சாஸ்திரம் வழங்கியிருக்கிறது. சனியினுடைய தண்டனைகள் எல்லாம் உட்பிறப்பிலே ஜாதகம் செய்த கர்ம வினைக்கு ஏற்ப இருக்கும் என்ற மிகப்பெரிய உண்மை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் செய்த தர்மம், ஒருவன் செய்த புண்ணியம், ஒருவன் செய்த முன்னோர்களுடைய கடன் போன்ற அத்தனையும் கூட்டி கழித்து அவன் செய்த பாவம் புண்ணியம் அனைத்துக்கும் ஏற்ப சராசரி கணக்கிட்டு அந்த கணக்குப்படி பலனை தருபவர் சனி. நாம் சிரார்த்த உணவு சிரார்த்தம் செய்யும் போது மூதாதையர்களுடைய கர்மாவை நினைத்து சிரார்த்த திதியை கொடுத்து பிண்டம் எல்பிண்டம் இடும் வரையிலும் அதிலே கடைசியாக காக்கைக்கு அந்த எல்பிண்டத்தை அந்தரர் கொடுக்க சொல்லும்போது அதை காக்கை எடுத்து செல்லுகிறதா என்பதையெல்லாம் சற்று கவனமாகவே பார்க்கும் ஒரு நிலை முதியவர்களிடம் இருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். இவையெல்லாம் ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் காக்கை சனீஸ்வரனுடைய வாகனம். அந்த வாகனம் பிண்டத்தை எடுத்து அருந்தினால் அதை ஈஸ்வரனிடம் சென்று சொல்லும். அங்கே அந்த கணக்கு அந்த ஜாதகருடைய வரவு செலக்கு கணக்கு போல செய்த பாவ புண்ணிய கணக்குகளிலே சேரும் என்றெல்லாம் கூட விவரிக்கப்பட்டிருக்கிறது பல நூல்களிலே. எனவே ஒடியிட்ட பிச்சையும் உவந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட புறவி போல் தர்மம் வந்து நிற்குமே என்று தர்மத்தை ஓடி சென்று செய்தோமா அல்லது புகழுக்காக பெருமைக்காக செய்தோமா என்றதெல்லாம் இறைவனுக்கு தெரிந்துவிடும். அது மற்றவர்கள் அறிவது கடினம் என்றாலும் இறைவன் அனைத்தையும் அறிந்தவர் அல்லவா? எனவேதான் புண்ணியங்களை செய்து நல்ல புண்ணிய கர்ம வினையை பெற வேண்டும் என்று தர்மசாஸ்திரங்களிலே உபதேசிக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் சனியை கர்ம வினையை தீர்க்கும் கிரகம் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஜாதகத்திலே மகர ராசியிலே சனி ஆட்சி பெற்றால் நல்ல பலனை தருவார். அடுத்து கும்பராசியிலே ஆட்சி பெற்றால் அதை விட கொஞ்சம் கூடுதலாக நல்ல பலனை தருவார். கும்பராசி அவருக்கு மூலத்திரிகோண வீடு. அடுத்து துலாம் ராசியிலே உச்சமானால் மிக அதிகமான உன்னதமான பலன்களை ஜாதகருக்கு வழங்கி மேல்நிலைப்படுத்துவார். அந்த ஜாதகனை செல்வந்தனாக்குவார். மிகப்பெரிய தொழிற்சாலைக்கெல்லாம் உரிமையாளராகவும் 1000 வேலையாட்களை வைத்து வேலை வாங்கும் அதிகாரத்தை பெற்ற ஒரு நிறுவன
தலைவராகவும் உருவாக்கும் சக்தி துலாம் ராசியிலே உச்சம் பெற்ற சனிக்கு இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே மேச ராசியிலே நீசம் பெற்ற சனி நீசபங்க ராஜயோகம் பெற்றால் அதிவிமர்சையான பலன்களை ஜாதகர்களுக்கு கொடுத்து ஜாதகர்களை மேன்மைப்படுத்துவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சனிக்கு இரண்டாம் இடத்திலே சுக்கிரன் இருந்தால் ராஜயோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சனிக்கு மூன்றாம் இடத்திலே குரு இருந்தால் ராஜயோகம் என்று விவரிக்கப்பட்டிருக்கிறது. சனி சந்திரனுக்கு ஆறிலே சனி இருந்தால் விவகாரம் பிரச்சனைகள் வாழ்க்கையிலே பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலை இருக்கும். லக்னாதிபதியும் ஆறாம் இடத்து அதிபதியும் சனியும் தொடர்பு சம்பந்தம் பெற்றால் அந்த ஜாதகன் சிறைச்சாலை செல்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறெல்லாம் சொல்லப்பட்ட கருத்துக்களை ஆய்வு செய்யும் போது 3, 6, 11 இடங்களிலே அமர்ந்தால் நல்ல பலன்களை தருவார். கேந்திர திரிகோண லாப ஸ்தானத்திலே இருந்தால் நல்ல பலனை தருவார் என்றெல்லாம் பல அதிகால சுவடி நூல்களிலே விவரிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் கூட சந்திரனுடன் சனி இணையக்கூடாது, சூரியனுடன் சனி இணையக்கூடாது, சூரியனுக்கு ஏழிலே சனி ஆகாது, சந்திரனுக்கு ஏழிலே சனி ஆகாது, சந்திரனுக்கு ஏழிலே சனி இருந்தால் சனியும் சந்திரனும் சேர்ந்தால் சந்திரனும் சனியும் ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொண்டால் சந்திரனும் சனியும் பரிவர்த்தனை பெற்று ராசிகளை மாற்றி அமர்ந்தால் மன வாழ்க்கையிலே இடையூறை ஏற்படுத்தும், திருமணத்திலே தடையை ஏற்படுத்தும், தாமதத்தை ஏற்படுத்தும், நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை கூட நிறுத்தும் சக்தி அந்த தோஷத்திற்கு இருக்கிறது என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சூரிய சந்திரர்கள் சனியினுடைய தாக்கத்திலே இருந்து விடுபடுவது என்பது சற்று இயலாத காரியம் என்றாலும் கூட அமைப்பை பொறுத்து அதிகமான நற்பலன்களை வழங்கக்கூடிய சக்தி சனிக்கு இருக்கிறது என்பதை நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். ரவிக்கு ஏழில் சனியும் ஆகா என்று ஒரு பாடலிலே ஒரு வரி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் தந்தை சனி, சனியின் தந்தை சூரியன் என்று விளக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சூரியன் ஜாதகத்திலே வலுப்பெற்றால் சனி அங்கே பலவீனமா அந்த ஜாதகத்திலே பலவீனமாவார் என்று சொல்லுகிறார்கள். அதே நேரத்திலே சனி ஜாதகத்திலே வலுப்பெற்றால் சூரியன் பலவீனமாவார் என்று சொல்லப்படுகிறார்கள். இவ்வாறெல்லாம் ஜோதிட கருத்துக்கள் இருந்த போதிலும் கூட 3, 6, 11 என்ற இடங்களை தவிர எஞ்சிய இடங்களிலேயும் மிகச்சிறந்த பலன்களை வழங்க சனிக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. 9 இடத்திலே சனி இருந்தால் உன்னதமான பலனை தருவார் என்று புலிக்மானி முனிவர் சொல்லுகிறார். அதே போல 10 இடத்திலே தொழில்ஸ்தானத்திலே சனி இருந்து நல்ல ஒரு நிலையை நட்பு ஆட்சி உச்சம் என்ற நிலையை சனி பெற்றிருந்தால் மிகப்பெரிய தொழிலதிபராக அந்த ஜாதகன் உருவாக முடியும். கர்மஸ்தானம் தொழில்ஸ்தானம் வலுவடையும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. 5 இடத்திலே சனி இருந்தால் புத்திரபாக்கிய தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காதல் தோல்வி தரும் 5 இடத்து சனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7 இடத்திலே சனி இருந்தால் நல்ல குடும்ப வாழ்க்கை இருக்காது, இல்வாழ்க்கை இடையூறுகளை ஏற்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7 இடத்து கிரகத்தையும் கலத்திர காரணாகிய சுக்கிரனையும் லக்னாதிபதியையும் சனி தொடர்பு வைத்தால் இல்வாழ்க்கையிலே பல்வேறு இடையூறுகளை அந்த ஜாதகம் அடைய வேண்டியது இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறெல்லாம் சொன்னாலும் 2 இடத்திலே சனி இருந்தால் லட்ச லட்சமாக பணத்தை அந்த ஜாதகன் அள்ளுவான், தேடுவான், குவிப்பான் என்றெல்லாம் சொல்லுகிறது. ஆனால் அதே நேரத்திலே கருணாக்கு தனஸ்தானம் தனத்தை தரும், வாக்குஸ்தானம் அங்கே வாக்கை கெடுக்கும்,
நுணலும் தன் வாயாலே கட்டும் என்று ஒன்று சொல்வார்களே, அதை போல இரண்டிலே சனி அமையப்பெற்ற ஜாதகன் பொருள் தேடுவான், தனம் தேடுவான். ஆனால் அவன் வாயாலே கெட்டு பல்வேறு இடையூறுகள் வழக்குகளை சந்தித்து அந்த பணத்தை இழப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வாறெல்லாம் பல்விதமான கருத்துக்களை உள்ளடக்கி ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எட்டாம் இடத்திலே சனி இருந்தால் ஆயுள் காரக கிரகம், இண்டிகேட்டர் லாங்குவிட்டி, ஆயுளை அதிகப்படுத்துவார், நீடித்த ஆயுள் அந்த ஜாதகனுக்கு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது உண்மை. அதே நேரத்திலே எட்டாம் இடத்திலே வேறு எந்த அனுகூலமான பலனையும் அந்த ஜாதகன் அறிவிக்க முடியாது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வாறு பல்வேறு கோணங்களிலே ஆய்வு செய்யும் போது கேந்திர கோணங்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் சனியை அமைவிடும் இடங்களிலே அதனுடைய சேர்க்கை பார்வை நல்ல நிலையை பெற்று அமர்ந்திருந்தால் அபூர்வமான நல்ல பலன்களை வழங்கக்கூடிய ஒரு அதிகாரம் சனிக்கு இருக்கிறது. சனியும் சுக்கிரனும் இணைந்தால் அதிகமான வேட்கை, பல்வேறு இடையூறுகள், மன வாழ்க்கையிலே துன்பம், இல்வாழ்க்கையிலே இடையூறு என்றெல்லாம் சொன்னாலும் சுபகிரகங்கள் பார்த்தால் ஆறுதலான பலன்கள் உண்டு என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே நவாம்சத்திலே சந்திரனும் சனியும் இணைந்தால் எந்த விதமான தடையும் இல்லாமல், எந்த விதமான தாமதம் இல்லாமல் அந்த ஜாதகன் இல்வாழ்க்கையை இழக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சனியினுடைய நிலையை ஆய்வு செய்வதும் அவரது பலனை ஜாதகத்திலே எடுத்து ஜாதகர்களுக்கு அறிவிப்பதும் மிகப்பெரிய கடினமான ஒரு வேலை. அந்த ஆய்வு என்பது மிக கவனமாகவும் நீண்ட நெடிய நேரத்தை உடையதாகவும் அமைய வேண்டும். அவ்வாறு அமைந்தால்தான் அந்த பலன் திருப்திகரமானதாக இருக்கும் என்பதையும் நேயர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சனியுடைய தசாகாலங்கள் 19 வருடங்கள். ஆட்சி உச்சம் பெற்ற சனி மகரம் கும்பம் ஆட்சி பெற்றும் துலாமிலே உச்சம் பெற்றும் குருவீடான மீனம் தனுசிலே இருந்து தசனி நடத்தினால் மிகப்பெரிய ராஜயோகத்தையும் அந்த ஜாதகன் நல்ல செல்வ பலத்தையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் பெறுவான். அந்த 19 ஆண்டுகளும் அவனுக்கு பொற்காலமாக அமையும் என்றும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. சனியும் செவ்வாயும் நேருக்கு நேரே பார்த்தால் ஆகாது. சனிக்கு 4ஆம் இடத்திலே 7ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்தால் ஆகாது. சனிக்கு 4-7 பூமனார் நிற்கலாகா என்று ஒரு பாடலிலே ஒரு வரி சொல்லப்பட்டிருக்கிறது. பூமனார் என்பது செவ்வாயை குறிக்கும், செவ்வாயினுடைய ஒரு பெயர். சனிக்கு 4-7 பூமனார் நிற்கலாகா என்று மணிகண்ட கேரளம் என்ற ஜோதிடர் பாடலிலே ஒரு வரி சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறெல்லாம் கருத்துக்கள் அடங்கியிருந்தாலும் கூட சனியினுடைய வழிபாடு நல்ல நிலையை ஜாதகர்களுக்கு வழங்கும். ஜாதகர்கள் பலம் பெற்று இருந்தாலும் சரி, பலம் குறைந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி, சனிதோறும் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரனை வழிபட்டு வரவும், தினசரி காக்கைக்கு அன்னமிட்டு வரவும், இவ்வாறான தூய காரியங்களை செய்து நல்ல தர்ம சிந்தனையோடு நமது நியாயமான செயல்களை செய்து வந்தால் சனியினுடைய ஆதரவு நமது இல்லம் தேடி வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்மிருதிகள் என்ற நமது இந்து மத சாஸ்திரங்களில் சொல்லுகிறது, தைரியத்தை தருபவர் சனி என்று. சூரியன் ஆரோக்கியத்தை தருவாராம். சூரியன் ஒளி கிரகம் அல்லவா, ஆரோக்கியத்தை தருவாராம். சந்திரன் அழகை தருவாராம். செவ்வாய் சொத்தை தருவாராம். புதன் புத்தியை தருவாராம். குரு புகழை தருவாராம். சுக்கிரன் சுகத்தையும் சந்தோஷத்தையும் தருவாராம். சனி துணிவை தருவாராம். ராகு கேது தைரியத்தை தருவார்கள்.
இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்மிருதியிலே. இந்து சாஸ்திரத்தின் ஒரு முக்கியமான பாகம் வேதங்கள் இதிகாசங்களுக்கு பின்னாலே ஸ்மிருதிகள் என்ற அந்த நூல்களிலே இந்த விவரம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அசாத்தியமான தைரியத்தை தருவ வரிசனை, எதையும் சந்திப்போம் என்ற நிலையை உருவாக்கும் வரிசனை. எனவே சனி ஜாதகத்திலே பலம் பெற்று நல்ல ஸ்தானங்களிலே அமர்ந்து சுப கிரகங்களுடைய பார்வையை பெற்று அமர்ந்து இருந்தால் அளவற்ற செல்வ வளத்தையும் சுகத்தையும் நீடித்த ஆயுளையும் நல்ல மக்கட்பெயரை பெற்று சீரிய குடும்ப வாழ்க்கையையும் சனி தருவார் என்பது உண்மை என்று உங்களுக்கு கூறி இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள், எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு, நான் நிறைய ஜோதிட கருத்துக்கள் அடங்கிய வீடியோக்களை வெளியிட்டு அந்த வீடியோக்கெல்லாம் யூடியூப்பிலே காண்பிக்கப்பட்டு வருகிறது. அத்தனை வீடியோக்களும் அதிகால ஜோதிட நூல்களின் கருத்துக்களை எடுத்து நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே எளிமையாக பேசி வெளியிட்டிருக்கிறேன். அவற்றையெல்லாம் தவறாமல் பார்த்து நேயர்கள் பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு, உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.